வெல்கம் டு மை ஃபுட் அரீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரீன் மேங்கோ ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜெல்லி பண்றதுக்கு முதல்ல நம்ம சைனா கிராஸ் ஊற வச்சிரலாம். நான் 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்துக்கிறேன். இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிரலாம். இந்த ஜெல்லி பண்றதுக்கு நான் மீடியம் சைஸ் மேங்கோல 2 மேங்கோஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல நம்ம ஊற வச்சிருந்த சைனா கிராஸ் சேர்த்து இத நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகணும். சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மேங்கோவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் சுகர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 4 டிராப்ஸ் கிரீன் ஃபுட் கலர் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாகிற வரை குக் பண்ணிக்கலாம். கெட்டியானதுக்கு அப்புறமா இதை ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பவுல்ல இல்லைன்னா மோல்டில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், கிரீன் மேங்கோ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இந்த ஜெல்லியை டெசிகேட்டட் கோகனட் வச்சு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.